ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா லைவ். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா ஷைன் டாம் சகோ, பிரியா பிரகாஷ் வாரியர், மம்தா மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கே வி பிரகாஷ் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா 10.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓவர்சீஸ் ஓடிடிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சிம்பிள் சவுத் தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கூடிய சீக்கிரம் பிரிமியர் பண்ண போகிறதாக இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஹானா. இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், ஐஸ்வர்யா டட்டா, செல்வா ராகவன் மற்றும் சுபவன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிரிவில் கொடுத்துருக்காங்கன்னா 10 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சோனி லவிதாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா தி கேரளா ஸ்டோரி. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா அதா சர்மா, யகிதா பிஹானி, சித்தி தனி மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா சுதீப் தோசன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சிஃபை தாங்க வாங்கியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இன்றைக்கி ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி ஸ்ட்ரீமிங் பண்ணலை. இந்த மாதம் 30ஆம் தேதி ஸ்ட்ரீம் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆரியா நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா சித்தி தனி நடிச்சிருக்காங்க. பிரபு மற்றும் சுபவன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்னா முத்தைய அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிரிவில் கொடுத்துருக்காங்கன்னா 10.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் கிராண்டாக தேட்டரிக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜி5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீம் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அளவு வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.